அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய நாளிலே கத்தருடைய தூதுக்காக அப்போஸ்தலர் நடவடிகள் பதினாறாம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்து பதிமூன்று தொடக்கம் பதினைந்து வரைக்கும் நாங்கள் இப்பொழுது வாசிப்போம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த இஸ்திரிகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாமரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு இஸ்திரி கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கத்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களென்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டு கொண்டாள் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இங்கே குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கின்றவளுமாகிய லீதியாள் என்ற பெண் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறதை நாங்கள் காணுகின்றோம் வெளிப்படுத்தலிலே நாங்கள் இரண்டாம் அதிகாரத்திலே பதினெட்டு தொடக்கம் இருபத்தொன்பது வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட ஏழு சபைகளில் ஒன்றான தியத்திரா சபை இந்த ஊரில் தான் உருவாக்கம் பெற்றது அருமையானவர்களே இந்த தியத்திரா கிரீஸ் நாட்டின் ஒரு பழைய சிட்டி தற்போதைய இதனுடைய பெயர் என்ன தெரியுமா அக்கிசார் இதனுடைய பெயர் பின் அந்த ஏழு சபைகளில் ஒன்றான இந்த தியத்திரா சபையின் தற்போதைய நிலை எப்படிப்பட்டது என்று நீங்கள் பார்க்க விரும்புவீர்கள் அதை இப்பொழுது இந்த படத்திலே நாங்கள் போட்டு காட்டுகிறோம் பாருங்கள் அதுதான் இப்பொழுது இப்போது அதாவது தியத்திரா என்ற ஊருடைய அந்த சபையினுடைய பழைய நில இப்பத்திய நிலைமை இதுதான் ஆகவே அடுத்த படத்தை நீங்கள் பார்ப்பிலா என்றால் இதுதான் இந்த நிலைமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் பார்க்க ஆசியா இருப்பீர்கள் நீங்கள் பார்ப்பது மிகவும் நல்லது அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் தீயத்திரா ஊராளாகிய லீதியாள் என்ற பெண் இவள் ஒரு யூத பெண் அதே முழுக்க தயவு செய்து நீங்கள் போடுங்கள் அவள் இரத்தாம்பரம் விற்கிறவள் இது லீதியாள் அல்ல இது ஒரு படம் இது எப்படிப்பட்டவள் என்பதை காட்டுவதற்கு அதாவது இதுதான் அந்த இரத்தாம்பரம் வில உயர்ந்த வஸ்திரம் ஆனால் இதை விற்கின்ற ஒரு வியாபாரி இந்த லீதியா இவள் குறித்து வேதம் சொல்லும் பொழுது தேவனை வழிபடுகிறவளாக இருந்தாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகின்றது இவள் இரத்தாம்பரம் விற்கின்ற ஒரு தொழில் செய்து வந்தால் அதாவது அரச குடும்பத்தவர்களும் பெரும் செல்வந்தர்களும் இந்த இரத்தாம்பர ஆடையை அணிவார்கள் அருமையானவர்களே இது மிகவும் ஒரு விலையுர்ந்த ஆடை இதனை விற்பனை செய்யும் ஒரு தொழிலாக கொண்டவளாக லீதியால் காணப்பட்டாள் அப்ப அப்படியாயின் இவள் பெரிய செல்வந்த ஒரு சீமாட்டியாக இருப்பாள் என்று நாங்கள் ஊகியக்கூடியதாக இருக்கிறது சாதாரண வியாபாரி அல்ல இந்த லீதியால் ஒரு மிகுந்த பணக்காரி மட்டுமல்ல ராஜாக்கள் செல்வந்தர்கள் அவர்களுடைய ஒரு செல்வாக்கை பெற்ற ஒரு பெண் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள மருமையால் ஏனென்றால் அவளுடைய வியாபாரம் அப்படிப்பட்டவர்களோடுதான் இணைந்திருந்தது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து வேதம் குறிப்பாக இங்கே சொல்லும் பொழுது அந்த வேதம் சுட்டி காட்டுகின்ற பரிசு தாவியானவர் சுட்டி காட்டுகின்ற காரியம் என்ன தெரியுமா தேவனை வணங்குகிறவளாக இருந்தாள் அதாவது தேவனை தொழுது கொள்ளுகிறவளாக இருந்தாள் அருமையானவர்களே நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரத்திலே ஏழாவது ஏழு வசனம் தொடக்கம் ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயின் அங்கே அந்த ஆகூர் என்ற தேவனுடைய மனுஷன் தேவனிடத்திலே ரெண்டு மனுக்களை முன்வைக்கிறார் நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் அதில் ஒன்று என்ன தெரியுமா தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிரும் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே எப்படி கத்தரை நான் மறுதளித்து விடக்கூடாது மறுதளித்து விடக்கூடாது மதுதளித்து அவர் யார் என்று நான் சொல்லிவிடக்கூடாது ஆகவே எனக்கு ஐசுவரியத்தை கொடாதிரும் என்று சொல்லி அங்கே கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம் அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள் பின் ஆகவே அருமையானவர்களே பொதுவாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது ஐஸ்வர்யத்தின் பெருக்கம் வரும் பொழுது அந்த மனிதன் தேவனை சிந்திப்பது இல்லை இதை நாம் சர்வசாதாரணமாக அறிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த லீதியாலோ பாருங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டாள் என்று சொல்லி அங்கே குறிப்பாக அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அருமையானவர்களே ஒருவருக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது அவர் ஒருபொழுதுமே தேவனை தேடுவது இல்லை அருமையானவர்களே சில வேளை அவர் பழக்க தோஷத்தாலும் ஒரு பாரம்பரிய முறையை பின்பற்றுவதன் மூலமாக ஆரிய வழிபாடுகளுக்கு அவர் செல்லலாம் சபைக்கும் சில வேளையில் அவர் செல்லலாம் ஆனால் தேவனை குறித்து அங்கே ஒரு சிந்தனை அவருக்கு நிச்சயமாக இருக்காது மதங்களிலே கூட நாங்கள் பார்க்கும் பொழுது கூட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் போக வேண்டும் அல்லது அது பாவம் என்று சொல்லி போவார்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போற நாள் என்று அது ஒரு பாரம்பரியமாகி வந்துவிட்டது அல்லது சுவாமியார் பேசுவார் என்று சொல்லி என்ன செய்வார்கள் அந்த கோயிலுக்கு போவார்கள் இன்றைக்கு வரராட்டி சுவாமியார் அடுத்த நாள் கேட்பார் வந்தேன்னு சொல்லி பின் ஆகவே பாரம்பரிய முறையாக மாறிவிட்டதே தவிர தேவனுடைய சிந்தனை இராது பின் ஆகவே இப்படிப்பட்டவர்களை பொதுவாக சொல்லுவார்கள் பண்டிகை கிறிஸ்தவர்கள் என்று ஏனென்றால் அவர்களை அதிகமாக காணலாம் வைப்பதா எவ்வளவு பெரிய பணக்காரர் எல்லாரும் என்ன செய்வாங்க எந்த பண்டிகை நாள் கிறிஸ்மஸ் அல்லது நியூ இயர் இதில் நிச்சயமாக காணலாம் ஒரு நாளுமே சேர்ச்சுக்கு வராதவங்க அந்த கோயிலுக்கு போகாதவங்க அன்றைக்கு நிற்பாங்க கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நிற்பாங்க அருமையானவர்கள் இதை பண்டிகை கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்லுவார்கள் பின் ஆகவே அல்லது இன்னுமா சொல்ல போனால் ஞாயிறு கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் பின் ஆகவே இன்னுமாய் இன்னுமாய் பார்க்க போனால் சில நேரங்களில் சில பேரை பார்க்கிறோம் கல்யாணம் என்றால் தான் போவார்கள் கல்யாணம் கட்டுறதுக்கு சாமியார்கிட்ட போகணும் ஆகவே சேர்ச்சுக்கு போகணும் ஏன்றால் சாமியார் கைப்பிடிச்சு விடவணும் அதுக்கு கட்டாயம் போவாங்க பின்ன இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது இன்னும் பாருங்கள் கிறிஸ்து அல்லாத சகோதரர்களிடத்துலேயே இயேசுவை குறித்து போய் சொல்லி பாருங்க அவர்கள் சொல்லுவார்கள் நமக்கு என்ன குறை இருக்குது நமக்கு எல்லா வசதியும் இருக்குது நமக்கு எந்த விதத்திலையும் கவலை இல்லை நமக்கு பிள்ளைகளை கூட அவர்களுக்கு பின்னாடிக்கு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிறோம் நாம் என்னத்துக்கு ஏசுவை தேட என்று சொல்லி கேட்டவர்களும் இருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க பின் ஆகவே அவர்கள் புரியாமல் இயேசுவை குறித்து அறியாமல் தெய்வத்தை குறித்து புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இப்படியாக பேசுகிறார்கள் அருமையானவர்களே நாம் ஏன் வர வேண்டும் பின் ஆகவே இது அவர்களை அறியாமல் சொல்லுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்களுக்குள்ளே ஒரு தற்பெருமை ஆளு ஆழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தேவன் காணுகிறார் எகிப்தினுடைய ராஜாவை நாம் பார்வோன் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் இந்த எகிப்தியன் எகிப்தியரின் முறைப்படி அவர் அதாவது அவர்களுடைய எகிப்தியருடைய கடவுளாக பார்வோன் காணப்பட்டார் என்றால் அவர் சொல்லுவதுதான் அங்கே சட்டம் இதனால் இந்த பார்வோனிலே ஒரு பொருள் பெருமை குடிகொண்டிருந்தது பார்வோன்களிலே பொதுவாக பெருமை கூடி கொண்டிருந்தது நான் உயிருள்ள கடவுளாக இருக்கும் போது ஆர்வோனும் வந்து இஸ்ரவேலின் தேவனாய கத்தரை ஆராதிக்க எங்கள் ஜனங்களை விட வேண்டும் என்று கேட்கிறார்களே அப்படி என்றால் பார்வனுடைய கேள்வி என்ன தெரியுமா அதுதான் தன்னிடத்திலே வந்த மோசே இடத்திலும் ஆரோ இடத்திலும் கேட்டான் கத்தரை நான் அறியேன் அவர் யார் அவரது வார்த்தைக்கு நான் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார் என்று சொல்லி கேட்டான் என்றால் அவன் அறிந்ததெல்லாம் தான் தான் உயிருள்ள கடவுள் அதனால் அவனிலே இருந்த தற்பெருமை பேசியது தேவ ஊழியர் முன்னிலையிலே அவன் தற்பெருமையோடு பேசினான் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் ஒருவர் தன்னுடைய சுயபலத்திலும் இன்றைக்கு தன்னுடைய ஐஸ்வரியத்திலும் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது பாருங்கள் அவனுக்குள்ளே ஒரு தற்பெருமை நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக தற்பெருமை கூடிக்கொண்டிருக்கும் அருமையானவர்களே ஆகவே அவன் தேவனை தேடவே மாட்டான் அவன் ஒரு பார்வோனாகத்தான் அவன் இருக்கிறான் நீங்கள் நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்தியத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய பார்வையிலே ஒரு பார்வோனாகத்தான் அவன் காணப்படுவான் வேதத்திலே நீங்கள் மத்திய சுவிசேசத்திலே கூட இரண்டாம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயினும் நீங்கள் அறிந்த வார்த்தை யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற கேள்வி அந்த கேள்வியோடு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்ற வார்த்தையை அந்த ஏரோதின் அரண்மனையில் கேட்டபொழுது அந்த அரண்மனையிலே இடி விழுந்தது போன்று அங்கே இருந்தார்கள் ஏரோதும் அவனுடைய ஆட்களும் காரணம் என்ன தெரியுமா அவனுக்குள்ளே இருந்த தற்பெருமை பதினாறாம் அதிகாரத்திலே பாருங்கள் குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த பாருங்கள் தேவனை தேடினானா இல்லை காலடியிலே வந்திருந்த ஏழையை கூட அவனுடைய கண் மறைக்கும் அளவுக்கு அவனிலே ஒரு பெருமை அவனை ஆண்டு கொண்டிருந்தது தற்பெருமை பின் ஆகவே தற்பெருமையானது ஒருபொழுதுமே கீழ்படிதலை உருவாக்க முடியாது அதான் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பார்த்தீர்களா பின் ஆகவே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பின் ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியத்திலே இவர்கள் தேவன் அற்றவர்களாகத்தான் காணப்படுவார்கள் மத்திவிசேசத்திலே கூட பனிரெண்டாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான் பார்த்தீர்களா என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் சரி இப்பொழுது நாங்கள் இந்த லீதியாள் என்ற இந்த என்ற பெண் மிகுந்த செல்வம் உடையவள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதாவது இன்னும் பிளங்க சொல்ல வேணால் மிகுந்த பணக்காரி காசுக்காரி ராஜாக்கள் பிரபுகள் பிரபுக்கள் செல்வந்தர்களோடு மிகுந்த ஒரு செல்வாக்கு உடைய ஒரு பெண் இவளை குறித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டு தருகிற செய்தி அவள் உலக வாழ்க்கையிலே பல வசதிகளை அவள் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்தான் ஆனால் அவள் தேவனை நினைத்து அவரை வணங்குகிறவளாக அங்கே காணப்பட்டாள் அவள் மிகுந்த ஒரு செல்வாக்கு நிறைந்த பெண்தான் ஆனால் அங்கே ஆவியானவர் தருகின்ற ஒரு சாட்சி அவள் தேவனை தொழுது கொள்ளுகிறவளாய அருமையானவர்களே இன்றைக்கு பணக்காரன் அவன் தேவனுக்கு அருவறுப்பானவன் அல்ல கோடீஸ்வரன் அருவறுப்பானவன் அல்ல அது அவன் தன்னுடைய முயற்சியினால் அவன் பெரும் பணக்காரனா வந்தால் எந்த தவறுமே இல்லை அவன் களவெடுக்க இல்லை என்றால் சரி அவன் தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய பலத்தினால் தன்னுடைய திறமையினால் அவன் செல்வாக்குள்ளவனாய் வருகின்றான் செல்வம் கொளிக்கின்றவனாக இருக்கின்றான் இருக்கவில்லை ஆனால் அவனுடைய எங்கே பற்றி இருக்கிறது அங்கேதான் இருக்கிறது பிரச்சனை இன்று இந்த தேவதூதுக்கான இந்த பேத பகுதியிலே நீங்கள் பதிமூன்றாம் வசனத்தை தயவு செய்து வாசியீங்க ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜவம் பண்ணுகின்ற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த இஸ்திரிகளுக்கு உபதேசித்தோம் ஆமே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே பாருங்கள் அப்போ பவுலும் அவருடன் இணைந்து கொண்ட அந்த தேவ ஊழியர்களும் அவர்கள் ஒரு வலிமையான ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்ன தெரியுமா வலிமையாக ஜெபம் பண்ணுகின்ற இடம் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க ஜெபம் பண்ண இப்பொழுது இந்த ஓய்வு நாளிலே அதாவது நாங்கள் இன்று ஞாயிறு தினம் அதே போன்று அன்று அவர்கள் ஓய்வு நாளை ஆசிரித்து வந்தார்கள் அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பழமையான இடத்திற்கு சென்று பண்ண அங்கே போய் கூடியிருந்தார்கள் அங்கே பண்ண கூடியிருந்த இடத்திலே பாருங்க அது எப்படிப்பட்ட இடம் பட்டணத்துக்கு வெளியே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே பின்ன பட்டணத்துக்கு வெளியே அங்கே என்னிடம் ஆற்றின் அருகே போய் அங்கே இருக்கிறார்கள் என்ன தெரியுமா ஒரு நல்ல ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலையில் தேவனை ஆராதிக்க அந்த இடத்தை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் பட்டணத்தில் மிகவும் கலகலப்பாக இருக்கும் ஒரே பிஸியாக இருக்கும் மிகவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பின்ன ஆகவே அவர்கள் ஒரு அமைதலான இடத்தை ஒரு தெரிந்து கொண்டார்கள் அருமையானவர்களே அருமையானவர்களே இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே கூடியிருந்தாலும் அது கத்தருடைய சபை ஆனால் அவ்விதமான நிலைமைக்கு தேவன் நம்மை விடாமல் இன்றைக்கு ஒரு அருமையான கட்டிடத்திலே கூட பண்ணியிருக்கிறார் கத்தருக்கு மய்மை உண்டாவதாக ஆகவே அருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பாருங்கள் இந்த தேவ ஊழியர்கள் ஜெபம் பண்ண அந்த அமைதரான இடத்தை தேடி அங்க போயிட்டாங்க போன உடனே பாருங்க இதை நாங்கள் கவனிக்கவோன்னு அங்கே பல பெண்களும் போய் அங்கே இருந்துட்டாங்க சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஜபிக்கிறதுக்கோ அல்லது அவர்கள்ட்டேர்ந்து ஜபங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கோ எதற்கோ போய் அங்கே அவர்களோடு கூட இருந்துட்டாங்க பின் ஆகவே நமக்கு எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது இந்த வழிநடத்தில் பார்த்தீங்களா ஒரு அமைதலான இடத்தை தேடுகிறார்கள் அமைதலான இடத்தில் இருந்து தேவனை ஆராதிக்கிறார்கள் அதாவது பழமையாக இந்த இடத்தை வைத்துக்கொள்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மட்டுமல்ல ஆராதிக்கப் போகும் பொழுது மற்றவர்களும் சேர்ந்து வந்து விடுகிறார்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பின்னாகவே அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்த அந்த அந்த இஸ்திரிகளை அங்கே பார்க்கும் பொழுது அங்கே பல பெண்கள் கூடி வந்திருக்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பின்னர் தேவ ஊழியர் கூடி வந்திருக்கையிலே அவர்களோடு சேர்ந்து ஜபிக்கவும் வந்திருக்கலாம் அதே வேளையிலே சிலர் புதியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஏதாவது தங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் விடத்திலே ஜபத்தை கேட்போம் என்று சொல்லி கூட அந்த இடத்திலே வந்திருக்கலாம் ஆனால் இங்கே முதலிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தேவ ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் கத்தருடைய வார்த்தைகளை அவருடைய ஆலோசனைகளை உபதேசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பார்த்தீர்களா அந்த இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரிகளுக்கு என்ன செய்தார்களாம் உபதேசித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பின் ஆகவே ஒருவருடைய தேவைகள் தேவனால் சந்திக்கப்பட முதலில் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் முதல் நாங்கள் இந்த ஒழுங்குகளை நாங்கள் தெரிந்து கொள்ளுங்க அடுத்தது அவரை அறிந்து கொள்ளும் பட்சத்திலே நாங்கள் அவரை விசுவசிக்க வேண்டும் அந்த விசுவாசம் நம்மிலே வரும்பொழுது இந்த தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே அங்கே கொழுந்துவிட்டு எரிகிறது பின் ஆகவே அதாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறதற்கு முதலிலே அவர்கள் அங்கே வழிநடத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சீசர்கள் மூலமாக அப்பசோல் மூலமாக அந்த வந்திருக்கிற ஜனங்கள் தேமுடைய ராஜ்யத்தை முதலிலே தேடும்படியாக வழிநடத்தப்படுகின்றார்கள் இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது தேவனுடைய இராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பின்ன முதலாவது தேவனுடைய சித்தம் என்ன நாம் அவருடைய இராட்சியத்தையும் நீதியையும் தேடுகிறவளாய் காணப்பட வேண்டும் பின் ஆகவே இதற்கு அந்த கத்துடைய ஊழியக்காரர் அவர்களை வழி நடத்துகிறார்கள் பாருங்கள் பின்ன தேவனின் சித்தம் நிறைவேற்றப்படாமல் கத்தருடைய கரத்தால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் முடியும் ஆனால் அதே வேளையிலே அருமையானவர்களே அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் இருக்காது இதுதான் சத்தியமானது பின் ஆகவேதான் அப்போஸ்ராகிய பவுல் மற்றும் கூடி வந்த தேவ ஊழியர்களும் என்ன செய்கிறார்கள் கூடி வந்த பெண்களுக்கு கத்தருடைய வழியை உபதேசிக்கிறார்கள் அவருடைய இறுதியத்திலே அந்த விசுவாசத்தை அங்கே ஊற்ற ஊற்றுகின்றார்கள் இந்த இடத்திலே தான் பாருங்கள் அங்கே தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கின்ற வலுமாகிய அங்கே தேவனை வணங்குகிறவளு ஆகிய லீதியாள் என்ற அந்த பெண்ணும் அவர்கள் உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த லீதியால் ஒரு ஜூதப்பெண் அவள் தேவனை வணங்குகிறவளாக இருந்தும் இந்த அப்போ சிலர் பவுல் பிரசங்கிக்கும் பொழுது இந்த ஓய்வு நாளில் அவர்களோடு கூடியிருப்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமாகும் இவர்கள் எல்லாரும் ஜெவம் பண்ணுறாங்க உபதேசிக்கிறாங்க நானும் போயிருந்து கேட்போம் என்று சொல்லி அவளும் அந்த இடத்திலே அந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிறாள் பாருங்க பின் ஆகவே அவள் பெரிய வியாபாரி சாதாரண ஒரு ஆள் அல்ல மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன் அவள் உலக ஆசீர்வாதங்களினாலே குறைவில்லாதவளாயிருந்தால் அருமையானவர்களே உலக ஆசீர்வாதங்களினாலே அவளுக்கு எந்த குறையும் இல்லை அந்த வாரம் முழுவதும் அவள் பல கஷ்டப்பட்டு தன்னுடைய தொழிலை அவள் மேற்கொண்டிருப்பாள் ஆனால் இந்த ஓய்வு நாளிலே நான் தேவனை தொழுது கொள்ளுகிற நாள் என்ற அந்த எண்ணத்தோடு அவள் என்ன செய்திருக்கிறாள் அந்த உபதேசத்தை கேட்பதற்காக அந்த இடத்திலே ஆற்றங்கரையிலே அவள் கூடி வந்திருக்கிறார் என்றால் அவள் தேவனை கனம் பண்ணுகிறவளாய் இருந்தாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே அவள் தன்னுடைய செல்வத்தை அல்ல நன்றாக இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளணும் அவள் தேவனை நேசித்தாள் இந்த சத்தியத்தின் மூலம் அறிந்து கொள்ளிறோம் அவள் தன்னுடைய செல்வத்தை அல்ல தேவனை நேசித்தாள் இதனால் பாருங்கள் அங்கே தேவனின் கண்கள் இவள் மேல் நோக்கமாயிருந்தது யாரில் மேல் இந்த மேல் நோக்கமாயிருந்தது அந்த இவள் ஜகுவா தேவனை வணங்குகிறவளாக மெசியாவினுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவளாக இவள் இருந்திருக்கிறான் சங்கீதத்திலே நாலாவது சங்கீதத்திலே மூன்றாவது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க பக்தி உள்ளவனை கத்தர் உண்டாவதாக பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் பக்தி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் தேவன் உங்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் ஆமேன் நாம் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் பாருங்கள் நாங்கள் அறியாதவர்களாக நாங்கள் தேவனை அறியாதவர்களாக கூட இருந்து நாம் ஏதோ தேவனை நம்பி நாங்கள் ஏதோ ஒரு வழியை நாங்கள் கடை பின்பற்றி நாங்கள் கடவுளை வழிபடுகிறவர்களாக இருந்தாலும் தேவன் உடைய கண்கள் உங்களை கண்டு தமக்காக உங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் தம்முடைய வழியிலே வழியிலே சத்தியத்தின் பாதையிலே தேவன் உங்களை கொண்டு வந்து விடுகின்றவராயிருக்கிறார் அவர்தான் ஜீவன் உள்ள தேவன் பக்தி உள்ளவனை கத்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் அருமையானவர்களே இங்கே பாருங்கள் இந்த லீதியால் தேவனை வணங்குகிறவள் பின் ஆனாலும் இவளை சரியான வழிக்கு கொண்டு வரும்படியாக தேவனுடைய கண்கள் அவள் மேல் நோக்கமாய் இருந்தது ஆகவேதான் அங்கே பார்க்கிறோம் இங்கே வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கத்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று சொல்லி பதினாலாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கத்தர் இருதயத்தை திறந்தருளினார் அருமையான அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் வாஞ்சியோடு இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க கத்தருங்களுடைய இருதயங்களை திறந்திருக்கிறார் தம்முடைய வார்த்தைகளை நீங்கள் அறியும்படியாக கேட்கும்படியாக கத்தர் என்ன சொல்லுகிறார் என்னோடு என்ன பேசுகிறார் என்று அறியும்படியாக கத்தர் நம் ஒவ்வொருடைய திறந்திருக்கிறார் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே நாற்பத்தஞ்சாவது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமாயின் உயிர் தெழுந்த கிறிஸ்துவானவர் எம்மாவு சென்ற அந்த சீசர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்தார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவன் மேல் கொண்ட அந்த வாஞ்சையும் அவரை தொழுது கொள்ளுவதிலும் இருக்கின்ற அந்த அவருடைய அதாவது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதிலும் இருக்கிற அந்த வாஞ்சையையும் தேவனுடைய கண்கள் கண்டுகொண்டிருக்கிறது தேவுடைய கண்கள் அதை காணும் பொழுது அந்த வாஞ்சை உள்ள ஆத்மாவை திருத்தியாக்குகிற தேவன் அல்லவா அவர் என்ன செய்கிறார் நம்முடைய இருதயங்களை அவர் திறந்து விடுகின்றார் திறந்து விடுகிறார் இன்று பிரசங்கிக்கப்படும் வார்த்தைகள் என்ன இன்று கத்தர் என்னுடன் பேசுகின்ற வார்த்தைகள் என்ன கத்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறார் என்னை குறித்து கத்தருடைய நோக்கம் என்னவாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இன்றைய பிரசங்கத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ளுவதற்கு தேவன் என்ன செய்யிறார் உங்களுடைய திறந்து விட்டிருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இரத்தாம்பர வியாபாரியை பாருங்க இந்த இரத்தாம்பரம் விற்கின்ற இந்த வியாபாரி லீதியாளுடைய இருதயத்திலே அங்கே சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது அங்கே சுவிசேஷம் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவள் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள் தேவனுடைய திறந்து விட்டிருக்கிறாள் வார்த்தைகள் அவளுடைய அவளுடைய அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது அந்த நேரமே வேதம் சொல்லுகின்றது அவள் ஞான ஸ்நானம் பெற தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல தன்னுடைய வீட்டார் அனைவரும் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியாக காரணியாக காணப்பட்டாள் அருமையானவர்களே கவனியங்க அதாவது அவள் தேவனை வணங்குகிற ஒரு ஜூதப்பெண் ஆனாலும் அருமையானவர்களை நன்றாக கவனியுங்கள் அவள் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜூதப்பெண் ஓய்வு நாளை நன்றாக ஆசரிக்கிற ஒரு ஜூத பெண் என்று நாங்கள் காணுகிறோம் ஆனாலும் இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேட்க ஏன் அவளுடைய இருதயத்தை தேவன் திறக்க வேண்டும் என்றொரு கேள்வி உங்களில் எழும்பலாம் அருமையானவர்களே அவள் எப்படிப்பட்டவளாயிருந்தாலும் அவள் தேவனை வணங்குகிறவள் ஜொகுவா தேவனை வணங்குகிறவளாயிருந்தாலும் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறவளா இருந்தாலும் மறுபடியும் அவசியமும் அவசரமுமாய் இருக்கிறது அருமையானவர்களே அப்பொழுதுதான் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் நன்றாக நன்றா விளங்கிக் கொள்ளுங்க இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற பலி என்ன தெரியுமா கிறிஸ்துவின் சுவிசேசத்தினாலே ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் நித்திய ராச்சியத்தை அவன் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அல்லது போனால் அவன் நித்திய அழிவைத்தான் அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான் எனக்கு அருமையானவர்களே இந்த பெரிய பாக்கியத்தை இந்த செல்வ சீமாட்டியும் அவருடைய வீட்டாரும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிதான ஒரு கிருவை அங்கே அவளை வந்தடைந்திருக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செல்வ சீமாட்டி அவளும் அவளுடைய வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டார்கள் அங்கே அதன் பிற்பாடு நடப்பது என்ன வாசியங்கள் பதினைந்தாவது வசனத்தை அவளும் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் ஆமே கத்தருக்கு கத்திரிக உண்டாவதாக இந்த வார்த்தையின் ஊடாக பாருங்க நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அங்கிருந்த அந்த தேவ ஊழியர்களை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஒரு வாஞ்சையும் சந்தோஷமும் அதாவது ஒரு புதிய ஒரு வாழ்வு அவளுக்கு அங்கே வருகிறது அங்கே கிடைக்கிறது அந்த சந்தோஷம் அவளுக்குள்ளே வருகிறது ஆம் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் அருமையானவர்களே அதைத்தான் நான் உங்களுக்கு முதலும் சொன்னேன் நாம் ஒரு குடும்பம் கத்தருடைய குடும்பமாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாக இருக்கிறோம் என்று சொன்னேன் மத்திய சுவிசேஷத்திலே பத்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை தயவு செய்து வாசிங்க இருக்க உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் மீண்டும் ஒரு தடை வாசிங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எவ்வளவு ஒரு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை பாருங்க தேவர் கத்தருடனான வாழ்க்கை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எத்தனையோ சாட்சிகளை தேவனுக்கு முன்பாக நாம் வைக்க முடியும் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக இந்த நேரத்தில் சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு புதிய அனுபவம் ஒரு மனிதன் இயேசு மூலமாய் பெற்றுக்கொள்ளுகின்றான் அந்த பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் ஏதோ ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அல்ல நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் அந்த அனுபவம் அவனுக்குள் இருக்கிற அருமையானவர்களே ஏதோ ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் அது பழசாக போய்விட்டது என்று ஒரு பொழுதுமே நாம் நினைத்து விடக்கூடாது அது ஒரு அந்த அனுபவம் ஒரு புதிய அனுபவம் அந்த அனுபவம் மேலும் 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 நம்மை தேவனுக்கு நேராக உயர்த்தி செல்லுகின்ற ஒரு அதிசயமான அனுபவம் அருமையானவர்களே நம்மை வழி ஒரு அனுபவம் தேவ் முதல் தேவன் அல்ல அந்த ஞானஸ்நானத்தின் பிற்பாடு நாம் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகின்ற கத்தரால் வழி ஒரு புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அருமையானவர்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த லீதியாளை பாருங்கள் அவளுக்கு ஒரு ஆசை அப்பொழுது வந்து விட்டது ஆம் இந்த ஊழியர்கள் என்னுடைய வீட்டிலே வந்து தங்க வேண்டும் அவளுக்கு முதல் அந்த ஆசை இருக்கவில்லை இப்பொழுது கிறிஸ்துவின் சுவிசேசத்தினாலே அந்த ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டாள் அவர்கள் எல்லாரும் என்ற வீட்டில் நிற்கவோனும் ஒரு குடும்ப வாழ்க்கை அவள் யோசிக்கல பாருங்க இவள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் என்ன செய்கிறது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு செலவுகள் இல்லை அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் அங்கே தண்ணி ஒப்பு கொடுத்து விட்டால் ஆகவே உங்களுக்கும் இந்த அனுபவம் நிச்சயமாக இருந்திருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக நீங்கள் இருந்த வாழ்க்கையையும் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கொண்டு வருகின்ற வாழ்க்கையை நீங்க இப்பொழுது நீங்க சிந்தித்து பாருங்க நாம் எப்பொழுதும் முந்தி வாழ்ந்தோம் எப்பொழுது அந்த அனுபவத்தை பெற்ற விற்பாடு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வாழுகிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீழாயின் இந்த அனுபவம் நமக்கு மென்மேலும் ஒரு புதிதான அனுபவத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வரும் அருமையான ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு தடவை பாருங்க மூன்று நான்கு ஊழியர்கள் எங்களுடைய வீட்டிலே வந்து தங்கியிருந்தார்கள் இங்கே ஊழியன் செய்வதற்காக வந்தவர்கள் மட்டுமல்ல இங்கே இருந்து ஊழியம் செய்துவிட்டு வருடத்துக்கு போவார்கள் உடனே இங்கே தான் வந்து விடுவார்கள் அப்படியாக வந்து அவர்கள் அந்த மூன்று நாள் ஊழியர்கள் இருந்து தங்கி பாருங்கள் சரியா ஒரு மாதம் ஒரு மாதம் வரைக்கும் தங்கி இருந்தாங்க பின்ன இந்த தங்கி இருக்கும் பொழுது பாருங்கள் அவர்கள் இந்த வெளிநாட்டுக்கு புதியவர்கள் என்ற படியினாலே அவர்கள் இந்த சுவாத்தியம் அவர்களுக்கு ஒத்து ஒத்துப்போகையில் என்ன செய்திருப்பாங்க அவங்களுக்கு இருந்த இடத்துக்குள்ள இரவும் பகலும் ஹைசும் வேலை செய்தே ஆகவேணும் தன் பாட்டில் நல்லா திறந்து விட்டு போட்டு இருந்தாங்க நல்ல எங்களுக்கு உள்ளுக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரி வைக்காத அவங்களுக்கு சுகமாக இருந்தது இருந்தது அந்த அத்தனை பேரும் பாருங்க இந்த ஒரு மாதம் வரைக்கும் எவ்வளவாக குளிப்பு முழுக்கெல்லாம் எப்படி கொண்டு பாருங்க பா குளிப்பு முழுக்கு பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் பாருங்கள் நம்முடைய ஊர்ல கிணத்துல எவ்விதமாக அள்ளி இறைப்பார்களோ அப்படியாக குளிச்சு விடுவாங்க ஆனால் பாருங்கள் அந்த பெற்றுக்கொள்ளுகின்ற கிரீஸுவின் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பெற்றுக்கொள்ளுகிற அந்த வாழ்க்கை என்ன செய்யுமோ அவை எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற அதை குறித்து வேறு எதையுமே சிந்திக்க முடியாம கத்தருடைய ஊழியக்காரர் கத்தருடைய ஜனங்கள் நாங்கள் ஒரு குடும்பம் என்ற ஒரு நிலையே தவிர மனதிலே வேறு எந்த சிந்தனையும் இருக்கவில்லை ஆனால் மட்டுமல்ல பகலாக லைகள் இரவிரவாக இருந்து பேசுவார்கள் கதைப்பார்கள் வேதத்தை குறித்து பார்ப்பார்கள் ஆயத்தம் செய்வார்கள் இப்படியாக இருப்போம் இன்னும் இவர்கள் இருக்கிறார்கள் நாங்களும் அப்படியாக புழங்குவோம் இரவு பகலாக எல்லா செலவு பாருங்கள் அது பிற்பாடு சமையல் சாப்பாடுகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிய நான் அதையும் விளங்கப்படுத்த தேவையில்லை சரி இவர்கள் எல்லாரும் போய்விட்டால் அவர்கள் போன பிற்பாடு பாருங்கள் அந்த வருடத்திலே பாருங்கள் எவ்வளவு நேபன் கோஷ்டன் காசுகள் வரும் எவ்வளவு எவ்வளவு வரும் நாம் அறிவோம் ஆனாலும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் எதிர்பார்த்திருந்தோம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வரத்தான் செய்யும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எதிர்பார்த்தபடி வந்தது நேபன் கோஷ்டன் கரண்ட் காசு எல்லாத்துக்கும் பில் வந்தது ஆனால் நாம் கட்டுமதி அல்ல அவர்கள் எங்களுக்கு தருமதியாக வந்தது அல்ல இது உண்மையிலே நான் ஒரு அதிசயம் அற்புதம் நான் ஏன் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அருமையானவர்களே கத்தருடைய சுவிசேசத்தினாலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் எப்படி என்றால் நாம் உண்மையாக நாம் இந்த போன்ற ஒரு சந்தோஷம் அந்த புதிய வாழ்வுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் நாம் பழைய வாழ்வை திரும்பி பார்க்கக்கூடாது மனம் உவந்து நாம் சந்தோஷமாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கு மகிமையாகி எவ்வளவோ காரியங்களை நாம் சொல்ல முடியும் ஆனால் ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கத்துடைய நாமும் மகிமைக்காக உங்களை பலப்படுத்துவதற்காக அன்று பாருங்கள் ஆண்டவர் இயேசுக்கு தேவைப்பட்டது படகு பேதத்திலே வைத்திருந்தது படகு தான் மீன் பிடிக்க வைத்திருந்த முக்கியமான சாமான் படகு தான் அந்த படகு ஆண்டவர் இயேசு கொடுத்துட்டார் இயேசு பாவிச்சார் நீங்கள் எல்லாம் விளங்க நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏசு அந்த இருந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றினார் பாவச்சிட்டு திருப்பி படகை கொடுக்கும் பொழுது வெறும் படகை கொடுக்க வேலை படகு நிறைய மீன்களை அள்ளி கொடுத்தார் ஆமேன் ஆகவே அருமையான லூக்கா சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தை செய்து வாசியீங்க

கொடுக்கப்படும் பின் ஆகவே ஆண்டவர் சொல்றார் கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படுமாம் பாருங்க நாங்கள் தானியங்களை அளக்கும் பொழுது என்ன செய்வோம் நாங்கள் சில பேர் அப்படியே தானியத்தை நிறைச்சு குலுக்கி அமர்த்தி கொடுக்கும் பொழுது நிறைவாய் கொடுப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க அள்ளி கொடுக்கைகளை சொல்லுவாங்க அப்பா பொண்ணும் போடு அதுக்குள்ள போட்டி கொஞ்சம் அமர்த்தி விடு அமர்த்தி விட்டுட்டு அளந்து போடு என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா அதே போலே அமுக்கி குலுக்கு சரிந்து விழும்படி அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் இதுதான் தேவையான ஆசீர்வாதம் நீங்கள் எந்த அளவினால் நீங்கள் அழக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழக்கப்படும் பின்ன எங்களுக்கு நிறைய கத்திரட்டை இருந்து கிடைக்கணும்ட நாங்கள் எப்படி அழைக்கணும் பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து அழத்து போட்டு போட்டால் நிறைய கிடைக்கும் சின்ன குப்பியை கொண்டு வந்து அழைத்து போட்டால் அந்த எந்த அளவினால் நீங்கள் அழைக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் ஆகவே அருமையானவர்களே ஆண்டவருடைய வழிநடத்தல் பெரிய அதிசயமானவை அற்புதமானவை கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமாயிருக்கு அருமையானவர்களே இரகசியங்கள் பெரியது அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார் இந்த உலக ஐஸ்வர்யங்கள் இன்றைக்கு சில பேர் சில பேர் தனிமட்டு தனியை நாங்கள் அடுத்த மறு உலகத்தில் தான் எல்லாம் அனுபவிக்க முடியும் இந்த காலங்களில் இந்த உலகத்தில் பாடுகள் தான் படவணும் என்று சொல்லி சிலைவர் நினைக்கிறார்கள் தவறு சத்தியம் அப்படி சொல்லவில்லை ஆண்டவர் இயேசு தம்முடைய வாயாலே சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்திலே உங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மறு உலகத்திலும் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள் அருமையானவர்களே கத்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நாங்கள் கவலைகளோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் நமக்கு இருக்கிறார் கத்தருக்கும் அவரது ஊழியத்துக்கும் கத்தருக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் என்று கொடுப்பது என்பது கத்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட பாக்கியம் இதுதான் இனி அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது இதில் அது கிடைக்க கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் பின் ஆகவே ஒருவர் கட்டாயமாய் அல்ல பலவந்தப்படுத்தி அல்ல அல்ல பலவந்தப்படுத்தி அல்ல இருதயத்திலே எழும்பும் கத்தருடைய அன்பினால் அவன் கொடுக்க வேண்டும் எந்த அளவினால் அழக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழக்கப்படும் இது கத்தருடைய வார்த்தை ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒன்றை எதிர்பார்த்து அல்ல நாம் கொடுக்க இப்ப நான் ஒன்றை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடாது நாம் ஒன்றை எதிர்பார்த்து ஓம் அப்படி செய்தால் எனக்கு இப்படி கிடைக்கும் இப்படி செய்தால் அப்படி கிடைக்கும் இல்லை அது நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறதாக இருக்கும் நம்முடைய அன்பு ஏவ வேண்டும் அருமையானவர்களே தேவன் தன்னுடைய காரியத்தை அவர் செய்வார் அவ்வளவுதான் ஆகவே தம்முடைய திருக்குமாரனை நமக்கு தருவதற்கு தேவன் எந்த நிபந்தனையும் நமக்கு வைக்கவில்லை நம்மிடத்திலே எந்த நிபந்தனையும் ஏற்கவில்லை நாம் தகுதி இல்லாத நேரத்தில் தான் தம்முடைய குமாரனை நமக்கு தந்தார் ஆகவே இருப்பதினால் அல்ல அருமையானவர்களே இல்லாததிலே இருந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நம்முடைய எதிர்பார்க்கிறார் ஆகவே நம்மை கத்தருக்கு கொடுக்கும் பொழுது நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை நாம் என்ன என்ன தகுதி இருக்குது சிந்தித்து பாருங்க நம்மள ஒரு தகுதியுமே இல்லை அருமையானவர்களே கத்தரு நம்முடைய இருதயத்தை காணும் பொழுது எப்படி பார்க்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா வேதத்திலே ஆகவே நம்முடைய உதடு அசுத்த நாவு ஆனால் தேவன் இந்த இருக்கிற நிலையிலே என்னை கேட்கிறார் உன்னை ஒப்படைத்து விடு என்று கேட்கிறார் மற்றது அவர் பார்த்துக் கொள்ளுவார் ஆசீர்வதிப்பது அவருடைய காரியம் ஆகவே அருமையானவர்களே நம்மை கத்தருக்கு கொடுக்கும் பொழுது நாம் இருக்கிற நிலையிலேயே நம்மை கொடுக்க வேண்டும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கத்தர் நமக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் இந்த லீதியாளை பாருங்கள் தன்னுடைய வீட்டிலே தங்கும்படி அங்கே வாஞ்சையுடன் கேட்டதிலே இருந்து பணம் அவளை சிறைப்படுத்தி வைக்கவில்லை என்பது நன்றாக தெரிகிறது பணத்தை குறித்து அவள் பார்த்திருப்பாள் என்றால் அவள் செயல்பட்டிருக்க முடியாது இதிலிருந்து நன்றாக விளங்குகிறது அவளுடைய பணமானது அவளை சிறைப்படுத்தி வைக்கவில்லை லீதியால் இப்பொழுது முன்பு அப்படி இருந்திருக்கலாம் இப்பொழுது அவளிடத்திலே இருக்கிற பணத்தை அவள் ஆளுகை செய்கிறவளாய் அங்கே காணப்படுகிறாள் பணம் அவளை ஆளுகை செய்யவில்லை இப்பொழுது லீதியால் பணத்தை ஆளுகை சொத்தை ஆளுகை செய்கிறவளாய் காணப்படுகின்றாள் ஆமருமையானவர்களே நம்மை தேவன் ஆளுகை அதிகாரத்தை தந்து ஆளுகை செய்யத்தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே தவிர நம்மை அடிமைப்படு அடிமைப்பட்டு வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை ஆகவே நாம் சகல அடிமைத்தனங்களிலும் இருந்து நாம் விடுதலை பெற்று எழும்ப வேண்டும் கத்தருக்கென்று நாம் எழும்ப வேண்டும் அருமையானவர்களே பணம் சொத்து அவளை ஆளுகை செய்திருக்கும் ஆயின் அவளுடைய இருதயத்திலே இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க முடியாது ஏனெனில் பணம் சொத்து அவளுடைய அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் அப்போஸ்ராகிய பவுளை பாருங்கள் பிரசங்கித்து அந்த வசனத்தை அவள் கேட்ட பொழுது அவள் அந்த அடிமைத்தனத்திலே இருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள் மார்க்கு சிவிசேசத்திலே பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே அங்கே பார்க்கும் பொழுது மார்க்கு பத்தாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பணத்துக்கும் சொத்துக்கும் அடிமைப்பட்டிருந்த பாலிவன் ஒருவனை காணுகின்றோம் அவன் என்ன செய்கின்றான் நித்திய ஜீவன் வேண்டும் என்றும் அதே வேளையிலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக அவன் விருப்பமற்றவனாக காணப்படுகின்றான் தேவன் அன்பு அவன் மீது அன்பு கூர்ந்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய விடுதலைக்கான வழியை அவனுடைய அடிமைத்தனத்திலே இருக்கிற அந்த விடுதலைக்கான வழியை ஆண்டவர் இயேசு சொன்னார் ஆனால் அவனோ அவர் சொன்னதை கேட்கிறான் அதற்கு கீழ்ப்படி அவனுக்கு மனமில்லை எவ்வளவு வேதனை அவன் அந்த அடிமைத்தனத்தோட நித்திய ஜீவனையும் பெற வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவன் அடிமைப்பட்டவனாகவே இருந்தான் நித்திய ஜீவன் அவனுக்கு தூரமாய் போய்விட்டது இயேசுவிடத்திலே வந்தோம் விடுதலைக்காக வந்தோம் அவனால் விடுதலை பெற முடியவில்லை காரணம் அவன் அந்த அடிமைத்தனத்திலே இருந்து வெளியேற அவன் விரும்பவில்லை அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்திலே நாற்பதாவது அவர்கள் புறப்பட்டு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் அங்கே பவுலும் சீனாவும் பாருங்கள் சிறைச்சாலைக்கு ஒரு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது அங்கே சிறைச்சாலையிலே அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் பெரிய பெரிதாக வேதனைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் கடைசியிலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் அங்கே விடுதலையாகி அவர்கள் நேரடியாக வந்த இடம் எது தெரியுமா லீதியாளுடைய வீடு பாத்தீங்களா அங்கே லீதியாளுடைய வீட்டிலே நாங்கள் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் அவர் அவர் அதாவது மற்ற சகோதரர்களும் அங்கே அவருடைய வீட்டிலே இருப்பதைத்தான் அவர்கள் காணுகிறார்கள் பார்த்தீர்களா பின் ஆகவே இந்த பவுலும் சீலாவும் விடுதலையாகி லீதியால் வீட்டுக்கு செல்லுவதையும் அங்கே சகோதரர்கள் அனைவரையும் கண்டு அங்கே ஆறுதல் கூறுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆம் அந்த லீதியாளுடைய வாழ்க்கை அருமையானவர்களே புதிய வாழ்க்கையாக மாறிவிட்டது தேவனின் சமாதானம் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு வீடாக இந்த வீடு மாறிவிட்டது ஆம் அவள் அங்கு உள்ளே அனைத்துக்கும் அவள் அடிமையாகவில்லை அவள் அனைத்தையும் அவள் அடிமையாக்கிவிட்டாள் தனக்கு ஆம் லீதியால் மனமாற்றம் அடைந்தாள் அவள் நிமித்தமாக பரலோகமும் மட்டுமல்ல அதே வழியிலே பூலோகமும் சந்தோஷம் அடைந்தது அருமையானவர்களே வீட்டார் அனைவரும் அந்த சந்தோஷத்திலே மூழ்கினார்கள் ஆமேன் ஆமீன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக பாவ சஞ்சலே Prana berdanundi, pabe paham ti Merparpadam mir per paham tanjaman, pale